விஜய் அடித்திருக்கும் முதல்வால் சிக்சர், அரசியல் கட்சிகளை அதிர வைத்த நள்ளிரவு அறிக்கை. விஜயின் இந்த காட்டமான அறிக்கை அன்புடன் வெளியிடப்பட்டிருப்பது இந்திய குடியுரிமை சட்ட அமலாக்கத்திற்கு எதிராக. என்ன சொல்ல வருகிறார் விஜய்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் இந்திய குடியுரிமை சட்டம் 2019 படி அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள் போன்றவர்கள் இந்தியாவின் குடியுரிமையை பெற முடியும். 6 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தாலே போதும், வேற எந்த ஆவணங்களும் இல்லாமல் அவர்கள் இந்திய பிரஜைகளாக கருதப்படுவர். இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது முஸ்லிம்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும். இந்த விவகாரத்தில் எதிர்ப்பும் ஆதரவும் பல்வேறு நிலைகளிலிருந்து வெவ்வேறு வண்ணங்களில் வந்த வண்ணம் இருந்தன. கூடிய விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தது மத்திய அரசு. அந்த பரபரப்பை எதிர்த்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைத்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி துவங்கி இருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாஜகவின் பி டீம் என அறியப்படுவதாக விமர்சனங்களை முன்வைக்கப்பட்டு அந்த விமர்சனங்களை கட்சி துவக்கத்திலேயே சந்தித்திருந்த விஜய், கட்சி துவங்கியதே பிஜேபிக்கு ஆதரவாகத்தான், ஓட்டுக்களை பிரிக்கத்தான் என்னும் விமர்சனங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டிருந்த விஜய் இந்த முறை அதற்கு எதிராக காட்டமான ஒரு அறிக்கையை அன்புடன் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இவர் தெரிவித்திருப்பது இதைதான். இந்தியாவில் சமூக நல்லிணக்கத்துடன் மக்கள் வாழ்ந்து வரும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி கொண்டுவரப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற வேறு எந்த சட்டங்களும் ஏற்கத்தக்கது அல்ல. அதோடு கூடவே தமிழக அரசு செய்ய வேண்டிய விஷயமாக இது போன்ற சட்டத்தை ஏற்க மாட்டோம் என ஆட்சியாளர்கள் முன்வைக்க வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் கட்சி ஆரம்பிச்சப்போ அவரோட இந்த அறிவிப்பு இவ்வளவு ஏர்லியரா வந்ததுக்கான காரணம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணதான், ஓட்டுகளை பிரிக்கதா, இந்த அறிவிப்பு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும், அதனால் வாக்குகள் சிதறக்கூடும் அப்படிங்கிற கருத்துக்களும் விமர்சனங்களும் விஜய் மீது முன்வைக்கப்பட்டது. தன் மீது வைத்த விமர்சனங்களுக்கு சொல்லால் அல்ல செயலால் பதில் தந்திருக்கிறார் விஜய். தன்னுடைய இந்த முதல்வால் சிக்சரின் மூலமாக, அதுவும் சிஏஏ அறிவிப்பு நடைமுறைக்கு வரும் 12 மணிக்கு முன்னதாகவே 11 மணிக்கே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய கட்சி துவக்க அறிவிப்பின் அந்த அறிக்கையிலேயே பிளவுவாத அரசியலை அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருந்தார். அதே வார்த்தையை, பிளவுவாத அரசியலை அப்படிங்கிற வார்த்தையை இந்த முறையும் அறிக்கையில் பயன்படுத்தி இருக்கிறார். விஜயின் இந்த அரசியல் சமூக நீதி பார்வையோடு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் அந்த கொள்கையோடு சமூக நீதி பாதையில் தான் பயணிக்க போகிறது அப்படிங்கிறது இது மூலமா தெளிவா தெரியுது. விஜய் ரசிகர்கள் சிஏஏனா என்ன, அது ஏற்படுத்த போகும் நன்மை என்ன, தீமை என்ற போன்ற விஷயங்களை ஆன்லைன்ல ரொம்ப தீவிரமா இனிமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. ஆன்லைனை தாண்டி ஆஃப்லைனிலும் இந்த சிஏஏ அரசியலை விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்வார்களா? விஜயின் இந்த முதல் அதிரடி அறிவிப்பு அரசியல் அறிக்கையால் தமிழ்நாட்டிலும் அரசியலிலும் ஏற்பட போகும் இம்பாக்ட் என்ன என்பதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.